சாரா நவரோஜ் அம்மா எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்க, 395 பாட்டு எழுதியிருக்காங்க. எத்தனை பாட்டு? 395 பாட்டு. 9 இங்கிலீஷ் சாங் எழுதியிருக்காங்க, 9 ஆங்கில பாடல், 395 தமிழ் பாடல். அவங்க அக்காவும் அம்மாவும் கல்யாணமே முடிக்காமல், அவங்க அம்மாவும் சாரல் நவராஜ் அம்மாவும் அவங்க அக்கா அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் முடிக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாங்க, இபியில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிது. இபியில் போஸ்டிங்கில் சென்னையில் அப்பாயின்மெண்ட் ஆனது. நல்லா வேலை பார்த்துட்டு ஊழியம் செஞ்சு பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. சிபிஎம்மில் போய் ஜாயின் பண்ணாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவங்கள பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் அவங்கள ஊழியத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தார். தேவனுடைய அபிஷேகம் அவங்க மேலே வந்து இறங்கியது. அவங்க வீட்டில் அது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் பிரச்சனை இல்லை, அவங்க அம்மா அப்பா ஒரு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நாள்லேருந்து அவங்க வெள்ளை ட்ரெஸ் தான் உடுத்த ஆரம்பித்தாங்க. சிபிஎம்மில் பாட்டு எழுதி பாட ஆரம்பித்தாங்க. சிபிஎம் மீட்டிங்கில் ஆவியானவர் நிரப்பி அபிஷேகம் பண்ண உடனே ஊழியத்துக்கு அழைச்சாங்க. சாரா நவராஜ் அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே அங்கே இருக்கிற சிபிஎம்மில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க. அடுத்த அபிஷேகம் தேவாவியானவர் ஊற்றுகிறார். சாரா நவராஜ் அம்மாவை சிலோனுக்கும் அவங்க அக்காவை சென்னையில் இருக்கிற சிபிஎம்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கோபம், எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பகைக்கப்பட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் டைம் ஆகுதுன்னே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அம்மா வந்து என்னை ஏற்றி அனுப்பி விடுவாங்க, அப்பா வருவாங்க, எல்லோரும் வந்து என்னென்ன அனுப்பி விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிலோனுக்கு போகிறேன்னு அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தா ஒரு ஆளும் வரல. ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, அது தாமதிக்கலாம், நிச்சயமாக வரும், காத்துருங்க. ஆனால் அது தாமதிப்பதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுக்கு தான் எல்லா போராட்டமும் வரும். இந்த அபிஷேகம் வந்தது நிமித்தம் யாருமே அவங்கள செண்டாப் பண்ண வரல. அப்போ சாரல் நவராஜ் அம்மா எழுதின பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாம் என்னை நடத்தும். அந்த பாட்டை தான் எழுதினாங்களாம், ரயில் ட்ரெயினில் வச்சு எழுதின பாட்டு. அவங்க ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். சிபிஎம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, தனி ஊழியம். அப்போது பாருங்கள், அபிஷேகம் கூட கூட அவங்களுக்கு. இவங்க மேடையில் நின்று பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை கேட்ட ஒரு சினிமாவில் உள்ள ஆள், வா சினிமாவில் பாடுறீங்களான்னு சொல்லி கேட்டபோது தான், பாடுறீங்களா சினிமாவில் வந்து பாடுங்க, உங்கள் வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளோ பணம் தரோன்னு சொன்னாங்களாம். அபிஷேகம் உள்ள ஆட்களுக்கு இப்படியும் போராட்டம் வரும். அப்போ அந்த அம்மா எழுதின பாட்டு என்ன தெரியுமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இல்லை யாரை பாட, சினிமாவிலையா பாட? நமக்கு சான்ஸ் கிடைச்சா கூட கிளம்பி போயிடுவோம் போல இருக்கு. தோத்திரம் இன்னைக்கு உலகம் அப்படி தானே இருக்கு. அபிஷேகம் கூட கூட உலக ஆசீர்வாதம் நம்மளை தேடிப்பேன்னு வரும். கவனமா இருங்க, உங்க தரிசனம் உங்க மேல இருக்கும்னா அது ஏற்ற வேளையில வரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அபிஷேகத்தினாலே, ஆமென் சொல்லுங்க. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.